இன்றைய நம்முடைய டாபிக் படிப்பின் மூலமாக சம்பாத்தியம். டிரான்ஸ்லேஷன் கேக்குதா? தேங்க் யூ. இந்த ஈஸ்வரிய படிப்பானது நமக்கு கல்பத்தில் ஒரு முறைதான் கிடைக்கிறது. இந்த படிப்பினால் நாம் அநேக ஜென்மத்திற்கான அழிவற்ற முழு கல்பத்திற்கான வருமானத்தை நாம் செய்கிறோம். நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் இறைவனின் மாணவர்கள். இந்த ஒரு நினைவினால் நாம் எல்லாரும் இங்க பட்டிக்காக வந்திருக்கோம். முரளி கேட்கும் பொழுது படிப்பிற்கான சமயத்தில் மட்டும் இந்த ஒரு நினைவானது நமக்கு இருக்கிறதில்ல. நாம் இறை மாணவர்கள் அப்படிங்கிற நினைவு அப்ப மட்டும் கிடையாது. ஆனால் முழு நாளும் காரியங்கள் செய்யும் பொழுதும் நம்முடைய தினச்சரியையிலையும் நமக்கு நமது படிப்பானது எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. அப்படிதானே? அப்படிதானே? கையசிச்சு சொல்லுங்க. அப்படிதானே? காலையில மட்டும்தான் உங்களுக்கு நினைவுல இருக்கா இல்ல முழு நாள்லயும் நினைவுல இருக்கா? முழு நாள்ல நினைவு இருக்குதானே? படிப்பு என்றாலே மூன்று வார்த்தைகளின் ஆதாரத்தில் உருவாகப்பட்டுள்ளது. படிப்பு என்றாலே பிராப்திகள். ப அப்படிங்கிற வார்த்தை மூலமாக பிராப்திகள் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். எப்பொழுது நமக்கு இந்த பிராமண வாழ்க்கை கிடைத்ததோ, இரண்டாவது வாழ்க்கை அலௌகீக வாழ்க்கை, ஈஸ்வரிய வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த நொடியிலிருந்து அந்த வினாடியிலிருந்து நமக்கு பிராப்திகள் கிடைப்பது ஆரம்பமாகிவிட்டது. அதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லௌகீக படிப்பில் அநேக வருடங்கள் நாம காத்துக்கிட்டே இருந்தோம். எப்ப படிப்பு நமக்கு முடியும், எப்ப நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கலான்னு அந்த படிப்புல நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த படிப்பின் நன்மை என்ன? எந்த நாள் இந்த ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம ஜாயின் பண்ணோமோ, அந்த நொடியிலிருந்து நமக்கு பிராப்திகளும் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இதுதான் எல்லாத்த விட மிகப்பெரிய பலன். அதுக்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனடியாக நமக்கு கிடைத்து விட்டது. எப்ப இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோமோ, படிப்பை படிக்க ஆரம்பிச்சோமோ, அப்பவே நமக்கு பிராப்திகளும் கிடைச்சிடுச்சு. தந்தை கிட்ட இருந்து அநேக பிராப்திகள் கிடைச்சிருக்குதானே? கிடைச்சிருக்கா? என்னெல்லாம் பிராப்திகள் உங்களுக்கு கிடைச்சது சொல்லுவீங்களா? என்ன பிராப்திகள் கிடைச்சது சொல்லுங்க. நீங்க தமிழ்ல கூட சொல்லலாம். பிராப்திகள் அப்படின்னாலே கிடைத்தவை என்னெல்லாம், இந்த படிப்பால் நான் எதை அடைந்தேன்? முதல்ல நமக்கு அன்பு கிடைச்சது சொல்லுங்க. யார் வேணாலும் நீங்க சொல்லலாம். அன்பால் நாம் இணைந்து விட்டோம். அன்பால் தந்தையுடன் இணைந்து விட்டோம். வேற என்ன கிடைச்சிச்சு? பட்டி தான். ஆனாலும் நம்ம வந்து எல்லாரும் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம்.
வேற என்னென்ன பிராப்திகள் உங்களுக்கு கிடைச்சது? நீங்க தமிழ்ல கூட ஆன்சர் பண்ணலாம், அவங்க பக்கத்துல யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. சக்திகள் கிடைச்சது, சந்தோஷம் கிடைச்சது, மகிழ்ச்சி கிடைச்சது, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்க ஷேர் பண்ணலாம் தாராளமா. சக்திகள் கிடைச்சது, என்னெல்லாம் கிடைச்சது, இந்த படிப்புல என்ன கிடைச்சதுன்னு சொல்லலாம். தெளிவு கிடைச்சது, ஞானத்தின் தெளிவு. இந்த படிப்புல வேற என்ன நமக்கு கிடைச்சது? திருப்தி கிடைச்சது. நீங்க சொல்லுங்க, நான் புரிஞ்சுப்பேன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னா போதும், நம்முடையவர்கள் அப்படிங்கிற உணர்வு. பின்னாடி இருக்கவங்க கூட சொல்லலாமே, எல்லாருமே சொல்லணும். வாழ்க்கை வாழ்வதற்கான கலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வந்த உடனேயே நிறைய கிடைச்சிருச்சு. என்னெல்லாம் பிராப்திகள் எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கறத தான் நான் கேக்குறேன். கடைசியில இருக்கவங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்க தமிழ்ல சொன்னா கூட அந்த பாவம் அவங்களுக்கு புரியும். நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. ஞானம் கிடைத்தது, இந்த படிப்பினால் வேற என்ன கிடைச்சது, எதை நான் அடைஞ்சேன் அப்படிங்கறத சொல்லலாம். ஆன்மீக தன்மை கிடைச்சது, குறிக்கோள் கிடைச்சது, வேற என்ன கிடைச்சது, சத்தியமான தந்தை கிடைச்சாரு. உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு நீங்க உணர்றீங்களோ அதை சொல்லலாம். தூய்மை கிடைச்சது. பின்னாடி இருக்கவங்க கூட பதில் சொல்லலாம். அமைதி கிடைச்சது, ஊக்கம் உற்சாகம் கிடைச்சது, துணைவன் கிடைச்சாரு, அனைத்து தொடர்புகளாலும் தந்தையின் அன்பு கிடைத்தது, முதல் இடை கடைசியின் ஞானம் கிடைத்தது, துணை கிடைத்தது, ஒழுக்கம் கிடைச்சது. உங்களுக்கு கிடைச்சது நீங்க சொல்லலாம். பண்புகள் கிடைச்சது, என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் சொல்லலாம், ஜஸ்ட் சொல்லலாம். சன்ஸ்காரங்களை மாற்றுவதற்கான சக்தி கிடைச்சது, ஆனந்தம் கிடைத்தது, அமைதி. வேற என்ன கிடைச்சது சொல்லுங்க பாக்கலாம். மாற்றம். அப்புறம் வேற என்ன கிடைச்சது நமக்கு? அந்த மாற்றத்திற்கான சக்தி. சகித்து கொள்ளும் சக்தி. எட்டு சக்திகள் கிடைத்தது. வேற என்ன கிடைச்சதுன்னு உணர்றீங்களோ சொல்லலாம். யோகி வாழ்க்கை முறை கிடைச்சது. பதினாறு கலைகள் கிடைத்தது. இந்த ஈஸ்வரிய பரிவாரம் கிடைத்தது. தூய்மையின் கிரீடம் கிடைச்சது. இத பத்தி நம்ம எழுதணும் அப்படின்னா ஒரு புத்தகமே நம்ம உருவாக்கிடலாம் தானே. தந்தை மூலமாக இவ்வளவு பிராப்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. தந்தை நம்மை பொக்கிஷங்களால் நிரப்பி விட்டார். பாகவத சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆத்மா எனும் கோபியின் பாகவதத்தை உருவாக்கி விடலாம். அந்த அளவிற்கு தந்தையிடமிருந்து அளவு கடந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கு. படிப்பின் மூலமாக பிராப்திகள், எவ்வளோ பிராப்திகள்? படிப்பு அப்படின்னாலே அதோட இரண்டாவது விஷயம் ட, அதாவது ப. ட ப அப்படின்னா பிராப்தி, ட அப்படின்னா டேர், டேர் அப்படின்னா அதிகமான. அந்த அளவிற்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து எந்த ஒரு எல்லையும் இல்லை. எல்லையற்ற விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஞானம், தந்தை ஞானக்கடல், சக்திகள், அன்பு, எல்லாமே கடல் போல. ஆனந்தம் அப்படின்னு சொன்னாலும் சரி, சக்திகள்னு சொன்னாலும் சரி, அன்பு, சுகம், எனது எனும் தன்மை. தந்தை மூலமாக எதுவெல்லாம் எனக்கு கிடைத்ததோ எல்லாமே எல்லையற்றது. ட ட அப்படின்னா
தேர் கணக்கற்ற வகையில் அதை வந்து கணக்கே போட முடியாது எல்லையற்ற விஷயங்கள் எந்த நிபந்தனைகளுக்கும் உட்படாத அளவிற்கு அவ்வளோ கிடைச்சிருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடைச்சது அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது எல்லாமே வந்து எல்லைக்குட்பட்டது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஆனா தந்தை கொடுத்தது நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது நீங்க எனக்கு அன்பு செஞ்சா நான் உங்களை அன்பு செய்வேன் இதுதான் உலகின் நிபந்தனை இதுதான் மனிதர்களின் நிபந்தனை நாம் அவருக்கு கொடுத்தால்தான் அவரிடம் இருந்து நமக்கு கிடைக்கும் ஆனா பாபா நமக்கு என்ன கொடுத்தாரு பாபா என்ன கொடுத்தாரு அனைத்தையும் கொடுத்தார் அதுவும் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் எந்த எல்லைகளும் இல்லாமல் பார்க்க போனால் துவாபர யுகத்திலிருந்து எவ்வளோ நிந்தனைகள் செஞ்சுட்டு வந்தோம் தந்தையை சர்வ வியாபி அப்படின்னு சொல்லியாச்சு தந்தையை நிறைய குறை சொல்லிட்டோம் துவாபர யுகத்திலிருந்து ஆனாலும் தந்தை அளவிட முடியாத அளவுக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு தந்தை கொடுத்திருக்காரு அதுக்கு எந்த முடிவும் இல்லை தந்தையின் அன்பு தந்தையின் பொக்கிஷம் தந்தையின் ஞானம் எந்த நிபந்தனைகளும் இல்லாதவை அணு அளவு கூட அதில் தந்தையின் சுயநலம் இல்லை எந்த ஒரு பொருளும் இல்லாமல் எனக்கு அப்படிங்கிற எந்த விஷயமும் இல்லாம பாபா கொடுத்திருக்காரு மூன்றாவது இ படாயி ப ட இ அப்படின்னாலே 21 ஜென்மங்கள் தந்தை கிட்ட இருந்து கிடைச்ச பிராப்திகள் படிப்பின் மூலமாக கிடைத்த பொக்கிஷங்கள் முழு கல்பமும் நம்ம கூடவே வரப்போகுது கடைசி வரைக்கும் அழியாத பிராப்திகள் எத்தனை ஜென்மத்திற்கான முக்கிய படிப்பு இது 21 ஜென்மங்கள் படிப்பிற்கான பலன் நமக்கு கிடைச்சிருக்கு 21 ஜென்மங்களுக்கான அழியாத படிப்பு 21 தலைமுறைகள் 21 பிறவிகளுக்கு முழுமையாக நமக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது ஆனால் முழு கல்பமும் இந்த பலனானது நமக்கு கிடைக்குது இந்த படிப்பு நான் நிறைய டாபிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த படிப்புல மூன்று விஷயங்கள் முதல் விஷயம் படிப்பின் குறிக்கோள் நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கீங்க எந்த ஒரு குறிக்கோளுக்காக நீங்க இங்க அமர்ந்திருக்கீங்க எந்த ஒரு குறிக்கோளை எடுத்து நீங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க உங்களோட குறிக்கோள் என்ன எதற்காக நீங்க இந்த பட்டிக்கு வந்திருக்கீங்க மனிதனிலிருந்து தேவதை நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான படிப்பு இந்த படிப்பின் குறிக்கோள் சோ இன்றைய காலை முரளி கூட பாபா படிப்பை பத்தி தான் சொன்னாரு அதனால உங்களுடைய குறிக்கோளை பற்றி நீங்க வந்து சொல்லலாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான படிப்பு இன்றைய முரளியில பாபா நிறைய சொல்லி இருந்தாரு அதை பேஸ் பண்ணி நீங்க சொல்லலாம் நீங்க எல்லாரும் முரளி கேட்டீங்களா யாரெல்லாம் முரளி கேட்டீங்க கை தூக்குங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சொல்லுங்க பாபா என்னெல்லாம் சொன்னாரு எதுக்காக படிக்கிறோம் நாம படிப்பின் குறிக்கோள் என்ன என்ன குறிக்கோள் நீங்க சொல்லலாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஹெசிடேட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்க சொல்லலாம் எதுக்காக படிக்கிறோம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்காக எல்லா கருத்துகளும் சொல்லலாம் எல்லாரும் சொல்லலாம் நம்ம கேட்பதற்கான வகுப்பு கிடையாது நீங்க கூடவே சொல்லவும் செய்யலாம் பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு செல்வதற்கான படிப்பு இந்த படிப்பு தெய்வீக குணங்களை கடைபிடிப்பதற்கான படிப்பு அசுர அவகுணங்களை தெய்வீக குணங்களாக மாற்றுவதற்கான படிப்பு சொல்லுங்க வேற எதுக்காக படிக்கிறோம் நாம நாடகத்தை தெரிந்து கொள்வதற்கான படிப்பு நமது படிப்பின் குறிக்கோள் என்ன
சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ தாராளமா சொல்லலாம். முரளியில இருந்து ஞாபகம் இருக்கிறத கூட சொல்லலாம். தந்தை, தந்தைக்கு சமமாக ஆவதற்கான படிப்பு. வேற எதுக்கான படிப்பு இது? நீங்க லிஸ்ட் உருவாக்குனீங்கன்னா ஃபுல் டைரி ஃபில் ஆயிடும். அந்த அளவிற்கு நம்முடைய குறிக்கோள் அப்படிங்கறது இருக்கு. பாபா நமக்கு முழுமையான லட்சியம் கொடுத்திருக்காரு. இந்த படிப்பின் லட்சியம் என்ன? ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கான படிப்பு, சத்தியுகத்திற்கு செல்வதற்கான படிப்பு, உலகின் எஜமானர் ஆவதற்கான படிப்பு, சுய தரிசன சக்கரத்திற்கான படிப்பு, சக்கரவர்த்தி ராஜா ஆவதற்கான படிப்பு. ஆகவே எப்ப நாம இறை மாணவர்களாக இருக்கோமோ நாம நம்முடைய குறிக்கோளை நினைவுல வச்சுக்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாம் சொன்னீங்க, நம்முடைய குறிக்கோள் ஒண்ணுதான். ஆனா அதற்காக பாபா நமக்கு நிறைய வார்த்தைகள் முரளியில கொடுத்திருக்காரு. இரண்டாவது, படிப்பின் மூலமாக தூய்மை, அந்த லட்சியத்தை கடைபிடிப்பதற்காக, தேவதை ஆவதற்காக நமது வாழ்க்கையில் நாம் தூய்மையை தாரணை செய்ய வேண்டும். நாம் இழந்த சுய ராஜ்யத்தை அடைவதற்காக இரண்டாவது ஸ்டெப் தூய்மை. முதல்ல குறிக்கோள், இரண்டாவது தூய்மை, மூன்றாவது படிப்பின் மூலமாக பதவி கிடைக்குது, டிகிரி கிடைக்குது, லட்சியத்தை கடைபிடிக்கிறோம், தூய்மையில நம்ம முழுமையாகிறோம், கடைசியில நமக்கு இந்த படிப்பின் மூலமாக நம்மளோட டிகிரி, அதாவது நம்முடைய பதவி கிடைக்குது. அந்த டிகிரி என்ன? நீங்க எல்லாரும் இப்ப சொன்னீங்க, தேவதை ஆவதற்கான லட்சியம், இதுதான் நம்மளோட டிகிரி. இந்த படிப்பு அப்படிப்பட்டது. நீங்க யோசிங்க, எப்போதாவது அமரும் பொழுது பாபா தினம்தோறும் படிப்பு சொல்லி கொடுக்கிறாரு. தந்தையிடம் தொடர்பு கொள்வதற்கான ஒரு மீடியமே இந்த படிப்பு தான். 7 நாளுக்காக நம்ம கோர்ஸ் எடுத்துட்டோம், பட்டி செஞ்சிட்டோம், ஆனா படிக்கவே இல்லைனா என்ன நடக்கும்? என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? பேசிக் நாலேஜ் நீங்க அடைஞ்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான அடித்தளம் படிப்பு. நிறைய ஆன்மீக இயக்கங்கள்லாம் இருக்கு, சத் சங்கங்கள்லாம் இருக்கு, அவங்களுக்கு கோர்ஸ் இருக்கும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்றாங்க? அவங்க வாழ்க்கையில ஏதாவது புதுமை தன்மை இருக்கா என்ன? முன்னேறி போறாங்களா என்ன? சுயத்தை அவங்களால முன்னேற்ற முடியுதா? முன்னேற்றத்தை அடைய முடியுதா? இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் நமது இந்த படிப்பு தான் நமது வாழ்க்கையின் அடித்தளம். இந்த படிப்பின் மூலமாக தான் நாம் தினம்தோறும் தந்தையோடு இணைந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, பாபா தினம்தோறும் படிப்பை சொல்லி கொடுக்கிறாரு. வேற எங்கேயுமே இதை நம்ம படிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில அனுபவமும் செய்யலை. ஒருவேளை இந்த படிப்பு இல்லை அப்படின்னா 7 நாளுக்கு அப்புறம் நாம எப்படி பாபாவோட இதயபூர்வமான தொடர்பை வைக்க முடியும்? இந்த படிப்பின் மூலமாக தான் நாம தெரிஞ்சுக்கிறோம் தந்தை நம்மிடம் விரும்புவது என்ன, பாபா நம்ம கிட்ட என்ன விருப்பம் வச்சிருக்காரு, பாபா எப்படி எல்லாம் நம்மளை வளர்க்க விரும்புறாரு, நம்முடைய ஸ்வரூபம் எவ்வாறு இருக்கணும்னு தந்தை விரும்புறாரு, இதெல்லாம்
படிப்பின் மூலமாக தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். படிப்பு தான் தந்தை நம்முடன் உரையாடும் வழி. டெய்லி பாபா நமக்கு வழி காட்டுறாரு. ஒருவேளை முரளி இல்லை, படிப்பு இல்லை அப்படின்னா நம்மளை நாம எப்படி அவ்வாறு உருவாக்க முடியும்? அதனால படிப்பு என்பது படிப்பின் மூலமாக தந்தையுடன் உளப்பூர்வமாக தொடர்பு கொள்கிறோம். அடுத்த விஷயம், நிறைய முறை பாபா சொல்லியிருக்காரு, படிப்பின் மீது அன்பு என்றாலே தந்தையின் மீது அன்பு. யாருக்கு முரளியின் மீது அன்பு இருக்கோ அவங்களுக்கு முரளிதரர் மீதும் அன்பு இருக்கும். சிலர் சொல்றாங்க, எனக்கு படிப்புல ஆர்வமே இல்லை, எனக்கு யோகத்துலதான் கவனம் இருக்கு. படிக்காம நம்மளால யோகா பண்ண முடியுமா? முடியுமா? படிப்பு இல்லாமல் யோகா பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? இன்றைய காலகட்டத்துல மொபைல் இன்டர்நெட் மூலமாக அது நாம மாணவர்கள் என்ன பண்றோம்? நம்ம வந்து சோம்பேறி ஆயிடுறோம். முரளி மொபைல் மூலமா கேட்டாச்சு இல்லையா, மொபைல் மூலமா படிச்சாச்சு இல்லையா, ஏன் நம்ம வகுப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஆகுதுதானே? ஆகுதா? ஆகுதா? அப்படி ஆகிறது இல்லையா? நல்ல விஷயமே. அப்படி ஆகுதா என்ன? ஆகுதா இல்லையா? மொபைல் மூலமாக அதிகமான ஒரு முயற்சி வேணா நம்ம வந்து செய்யலாம், அதிகமாக படிக்கலாம். ஆனா நம்மளோட ரெகுலர் படிப்பு என்ன அப்படின்னா மார்னிங் கிளாஸ். அதன் மூலமாக தான் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் படிப்பில் ஒரு பொழுதும் சோம்பலாகிவிடக்கூடாது. படிப்பின் மூலமாக ஆத்மா ஞானம் நிறைந்ததாக ஆகுது. ஞானத்தின் ஆதாரத்தில் தான் சக்தி கிடைக்குது. படிப்பு இல்லை அப்படின்னா ஆத்மா சக்திசாலியாக ஆக முடியாது. இந்த படிப்பிற்குன்னு சில விசேஷ தன்மைகள் இருக்கு. நான் அதை சிந்தனை செய்து எழுதியிருக்கேன். முதல் விஷயம், படிப்பு மற்றும் படிப்பு சொல்லித்தரும் ஆசிரியர், அவருடன் நமது தொடர்பானது எவ்வாறு இருக்க வேண்டும்? இன்றைய காலம் வரை சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்ப இங்கு யாருமே இப்படிப்பட்ட ஒரு படிப்பை நமக்கு சொல்லித்தரவே இல்லை. சத்தியுகம் மற்றும் திரேதாயுகத்தில் தேவ ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி தந்தார்கள். துவாபர மற்றும் கலியுகத்தில் மனித ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த படிப்பு சங்கம யுகத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது. இந்த படிப்பை ஆத்மாக்களுக்கு பரமாத்மா படிப்பு சொல்லி தருகிறார். ஆத்மாக்களாகிய நமது தொடர்பு நமக்கு படிப்பு சொல்லி தரக்கூடிய பரமாத்மாவுடன் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு, அப்படிப்பட்ட ஒரு உறவு வேறு எங்கும் இல்லை. இந்த யுகத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது. இதுதான் எல்லாத்தை விட முதல் சிறப்பு தன்மை. அடுத்த சிறப்பு, நம்முடைய ஆசிரியர் எங்கிருந்து வந்திருக்காரு, எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்காரு, எவ்வளவு தூரத்திலிருந்து வராரு நம்முடைய டீச்சர்? ஐந்து தத்துவங்களையும் கடந்து. லௌகீகத்துல கூட டீச்சர் ரொம்ப தூரத்துல இருந்து வராங்கன்னா அவங்களோட மதிப்பு அதிகமாயிடுது. இவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்காக வெளிநாட்டுல இருந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். எந்த அளவுக்கு அவங்களுடைய தூரம் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய மதிப்பும் அதிகமாக இருக்கு. அப்ப பாருங்க, நம்மளோட டீச்சர், நம்மளோட பரம ஆசிரியர் எங்க இருந்து வந்திருக்காரு? இந்த உலகத்துல அவர் இல்ல, அவர் எங்க இருக்காரு? ஐந்து தத்துவங்களையும் கடந்து பரம்தாமத்தில் இந்த உலகில் நமக்கு படிப்பு சொல்லித்தர வந்திருக்காரு. நம்மளோட டீச்சரோட வேல்யூ எவ்வளோ?
எவ்வளோ வேல்யூ இருக்கணும் நம்மளோட டீச்சருக்கு, அளவிற்கு அதிகமான மதிப்பு. பரம ஆசிரியரின் மதிப்பு அப்படிதான் இருக்கணும். ஏன் அப்படின்னா டெய்லியும் படிப்பு சொல்ல சொல்லித்தர வெகு தூரத்துல இருந்து வந்திருக்காரு. உலகின் ஒரே ஒரு விஸ்வவித்யாலயம், இங்கு படிக்கக்கூடியவர்கள் வயோதிகர்கள், குழந்தைகள், இளைஞர்களும் இருக்காங்க. ஒரே வகுப்புல எல்லா வயதை சார்ந்தவர்களும் ஒரே சமயத்தில் ஒன்றாக அமர்ந்து படிக்கிறார்கள். இங்கு எந்த வேறுபாடும் கிடையவே கிடையாது, எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லை. ஒரே வகுப்பில் ஒரே இடத்தில் தந்தை அமர்ந்து சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் நமது வித்யாலயத்தோட மூன்றாவது தகுதி, மூன்றாவது சிறப்பு. யாரு ஏதாவது கேட்டகரி, ஏதாவது லேபிள் இருக்கா என்ன? பழையவங்க முன்னாடி உட்காருங்க, புதுசா இருக்கவங்க பின்னாடி உட்காருங்க, அப்படி இருக்கா என்ன? பத்தியில ஒரு சில எல்லைகள் இருக்கு, ஆனா படிப்பில் எந்த எல்லைகளும் இல்லை. எந்த ஒரு வித்தியாசமும் படிப்பில் இல்லை. உங்க முகத்தை பார்க்கும்போது எல்லாரும் பழசுதான் அமர்ந்திருக்கீங்கன்னு தெரியுது. இவங்க பாபாவுடைய பழைய குழந்தைகள், ரொம்ப பக்குவப்பட்டவர்களா தெரியறீங்க. உங்களோட முகம் அப்படிதான் தெரியுது, பக்குவப்பட்டவர்களாக நீங்க இருக்கீங்க. புதியவர்கள் இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா இதுதான் நம்முடைய படிப்பின் விசேஷத்தன்மை. நமது படிப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. நம் அனைவரின் முகமும் இந்த படிப்பின் மூலமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது, மின்னிக் கொண்டிருக்கிறது. ஐந்தாவது சிறப்பு, நமது படிப்பு நம் கடைசி வரைக்கும் நாம படிக்கணும். லௌகீக படிப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் வரைக்கும் நாம படிக்கலாம். ஆனா இந்த படிப்பு நம்ம எவ்வளவு காலம் படிக்கணும், எதுவரை உயிர் வாழ்கின்றோமோ அது வரைக்கும் நாம் ஞான அமிர்தத்தை குடித்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு வருஷம் நம்ம வந்து வாழ்றோமோ அவ்வளோ வருஷம் நம்முடைய மாணவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நாம் வயோதிகர்களாக ஆனாலும் கூட நம்முடைய படிப்பு, நம்முடைய படிப்புக்கு முடிவே இல்லை. இதுதான் நம்முடைய படிப்பின் விசேஷத்தன்மை. அடுத்த விஷயம், இந்த படிப்பை படிப்பதால் நாம் உலகின் பேரரசன் மற்றும் உலகின் பேரரசி என்ற டிகிரியை நாம வந்து அடைகிறோம். நிறைய ஸ்கூல்ஸ்ல விதவிதமான, நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்ல விதவிதமான டிகிரிஸ் கிடைக்குது. சிலர் வந்து டாக்டர் ஆகுறாங்க, சிலர் இன்ஜினியர் ஆகுறாங்க, சிலர் லாயர் ஆகுறாங்க, சிலர் வந்து அரசியல்வாதிகள் கூட ஆகுறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம், இப்படிப்பட்ட ஒரு கல்லூரி, இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னவாகிறாங்க? உலகின் பேரரசன் மற்றும் உலகின் பேரரசியாக இங்க ஆகுறாங்க. இப்ப இந்த படிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய டிகிரி ரொம்ப தனிப்பட்டது மற்றும் உயர்ந்தது. இந்த படிப்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், ஞானம், அறிவு தான் வந்து வருமானத்திற்கான வழி என்று சொல்லப்படுகிறது. இந்த படிப்பினால் கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு ஜென்மம் கூடவே இருக்கும்? அந்த லௌகீக படிப்புல கூட டிகிரி வாங்கணும்னா சரீரம் விட்டதும் அதோட முடிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த படிப்பு அழியாத படிப்பு. இந்த படிப்பினால் கிடைத்த டிகிரி கூட அழியாதது. இது 21 ஜென்மங்கள் வரை நம் கூடவே இருக்கும். இதுதான் நமது படிப்பின் குவாலிஃபிகேஷன்.
நம்மளோட படிப்பு எப்ப ஆரம்பமாச்சு, எது வரைக்கும் நடக்கும், எப்ப முடியும், என்ன சொல்லுவீங்க? இது உங்களுக்கான கேள்விதான். இந்த படிப்பு எவ்வளவு நாள் இருக்கும், எப்ப ஆரம்பமாச்சு, நம்ம படிப்பு எப்ப ஆரம்பமாச்சு, எப்ப ஆரம்பமானது? நமக்காக ஈஸ்வரிய வாழ்க்கையை அடைந்த நாள் முதல். இந்த படிப்பு எப்ப ஆரம்பமாச்சு சொல்லாமே, சொல்லுங்க, எப்ப இந்த படிப்பு ஆரம்பமானது? எப்ப நம்மளோட வித்யாலயம் ஆரம்பமானதோ அந்த நாள் முதல் நமது படிப்பு ஆரம்பமானது. உங்களுடைய படிப்பு கடைசி வரைக்கும் நடக்கும். 1936 கடைசியில இருந்து 37ல இருந்தே இது வந்து ஆரம்பமாயிடுச்சு. 69 வரைக்கும் சாக்கார பாபாவின் உடல் மூலமாக இந்த கோர்ஸ் பாபா கம்ப்ளீட் பண்ணாரு. 1969 வரை. அதுக்கப்புறம் நடந்த கோர்ஸ் நம்ம ரிவைஸ் கோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். நம்மளோட படிப்பு 1969 முடிஞ்சது. நம்ம எல்லாருமே எப்ப வந்தோம் எல்லாரும் தாமதமாக வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 69க்கு முன்னாடி யாராவது இருந்தீங்களா இந்த சபையில, யாராவது அப்படி இருக்கீங்களா? நாம் எல்லாரும் யாரு, மிக தாமதம்னு சொல்ல முடியாது, ஆனால் தாமதம் என்று சொல்லலாம். நம்மளோட கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுத்து. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்மளோட அலௌகீக பிறவி அப்படிங்கறது நடந்தது. 69க்கு பிறகுதான் இந்த ரிவைஸ் கோர்ஸ். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட டீச்சர் எங்கேயாவது கிடைக்க முடியுமா? சாக்காரத்தை பத்தி நம்மளை பத்தி தெரியாம கூட படிப்பு சொல்லி தர முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? அதாவது சாக்கார உடல், யாருடைய சாக்கார உடல் இந்த உடலில் இருந்து இந்த உலகத்துல இருந்து போயாச்சு, ஆனாலும் படிப்பு நடந்துகிட்டே இருக்கு. சோ தந்தையை தவிர வேற யாராவது அப்படி இருக்க முடியுமா சொல்லுங்க? கையாவது அசைக்கலாம். இல்ல, நம்முடைய சிவ தந்தை, பரம ஆசிரியர், வரக்கூடிய மாணவர்களை பற்றிய கவலை இருக்கு. என்னுடைய சாக்கார, அதாவது சிவ பாபாவோட மீடியம் பிரம்மா பாபா, போனதுக்கு அப்புறம் கூட வரக்கூடிய மாணவர்களுக்காக தந்தை கவலை கொள்கிறார். அந்த டைம் பாபா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, ரிவைஸ் கோர்ஸ் ஆரம்பம் ஆயிருக்கல அப்படின்னா நமக்கு என்னவாயிருக்கும், நம்மளோடது என்னவாயிருக்கும், இங்க நம்ம அமர்ந்திருக்கவே முடியாது. அதனால பாபா எவ்வளோ கருணை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், பாபா எவ்வளோ தயை காண்பிக்கிறாரு, இரக்கம் காண்பிக்கிறாரு, இரக்க கடல். பாபா தனது மீடியத்தை விட்ட பிறகும் கூட நமது நம்மளோட ஜென்மம் ஏற்பட்டது தந்தை நம்ம மேல கவலை கொண்டு நமக்காக ஒரு சிறந்த ஒரு ரிவிஷன் பாபா துவங்கி இருக்காரு. அதன் கூடவே திருப்புதல் ரிவிஷன் கூடவே ரியலைசேஷன் கோர்ஸ் கூட இருக்கு. வெறும் ரிவைஸ் கோர்ஸ் மட்டும் கிடையாது. என்ன நடக்குது ரிவைஸோட கூடவே, என்ன நடக்குது? ரியலைசேஷன், உணர்தல், திருப்புதலன் கூடவே உணர்தல். ஸோ ரிவைஸ் பண்றதன் கூடவே சுயத்தை நம்ம உணரணும். சுயத்தை உணர்ந்து சுயத்தை மாற்றிவிட வேண்டும். தந்தை நம் மீது அளவற்ற கருணை கொண்டிருக்கிறார். தந்தையோட ரிவைஸ் கோர்ஸ் நமக்காக நடந்துகிட்டு இருக்கு. இது மாணவர்களாகிய நமக்காக இது இல்லாத விட பெரிய சிறப்பு தன்மை. தந்தை கிட்ட இருந்து நமக்கான படிப்பு, அதோட சிறப்பு தன்மை இது. பாபா ने हमारी पढ़ाई के इतने
பாபா நம்முடைய படிப்புக்காக நிறைய டாபிக் வச்சிருக்காரு. அந்த படிப்பில் ஒரு டிகிரி காரங்களுக்கு ஒரு கோர்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்முடைய படிப்பை மிக ரமணீகரமானதாக பாபா மாத்திட்டாரு. நம்முடைய படிப்பை கேளிக்கை நிறைந்ததாக மாத்திட்டாரு. இந்த படிப்பின் ஞானம் காய்ந்து போனதாக வறண்டு போனதாக இல்லை. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி நிறைந்த கேளிக்கை நிறைந்த ஒரு ஞானம். விதவிதமான தலைப்பு பாபா வச்சிருக்காரு. இந்த படிப்புக்கு என்னெல்லாம் டாபிக் இருக்கு? முக்கியமானது 4 பாடங்கள். ஈஸ்வரிய ஞானம். படிப்பு என்றால் வெறும் ஞானம் மட்டும் கிடையாது, படிப்பு என்றாலே 4 பாடங்களிலும் தேர்ச்சி அடைவது. அததான் பாபா மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சி அடைவதுன்னு சொல்றாரு. 4 பாடங்களிலும் முழு மதிப்பெண்கள் வாங்கினாதான் நாம இந்த படிப்பில் தேர்ச்சி அடைந்தவர்கள் ஆக முடியும். மாஸ்டர் ஆசிரியராக நாம ஆயிடணும். 4 பாடங்கள் தெரியும் இல்லையா? ஈஸ்வரிய படிப்பு என்ன 4 பாடங்கள்? சகஜமான ஞானம். சொல்லுங்க சொல்லுங்க, 4 சப்ஜெக்ட் தெரியும் இல்லையா? சொல்லுங்க. அடுத்தது என்ன? முதலாவது ஞானம், சகஜ ராஜயோகம். மூன்றாவது என்ன? தெய்வீக குணங்களின் தாரணை. நாலாவது ஈஸ்வரிய சேவை. இந்த 4 தலைப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் முழுமையான படிப்பு. படிப்பு என்றால் ஞானம் மட்டும் கிடையாது, ஈஸ்வரிய ஞானத்தை பற்றிய ஞானம், சகஜ ராஜயோகத்தை பற்றிய ஞானம், தெய்வீக குணங்களை பற்றிய ஞானம், ஈஸ்வரிய சேவையை பற்றிய ஞானம். இந்த 4 விஷயங்களின் படிப்பு. இதைதான் முழுமையான படிப்புன்னு சொல்ல முடியும். இந்த 4 பாடங்கள்லையும் நம்ம எஜமானர்கள் ஆயிட்டோம் அப்படின்னா குறைஞ்சதிலும் குறைஞ்சது 75% அந்த ஒரு மார்க் நம்ம வாங்க முடியும். அப்பதான் முழுமையாக நம்ம தேர்ச்சி அடைய முடியும், மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சி அடைய முடியும். இந்த 4 பாடங்கள்லையும் நாம கவனம் கொடுக்கணும். வெறும் ஞானம் மட்டும் கிடையாது, நம்மளோட டாபிக்கே என்ன அப்படின்னா முன்னோடியான இறை மாணவ வாழ்க்கை. நாம் இறை மாணவர் ஆக வேண்டும். இப்ப இறை மாணவரோட தகுதிகள் என்ன? 5 விஷயங்கள். முதல் விஷயம், இறை மாணவர் எப்படி இருப்பாரு? அவருக்குள்ள 5 விஷயங்கள் இருக்கும். அவங்க ரெகுலரா இருப்பாங்க, பஞ்சுவலா இருப்பாங்க, அக்யூரேட்டா இருப்பாங்க, அலர்ட்டா இருப்பாங்க, எவர் ரெடியா இருப்பாங்க. எந்த ஆத்மாவிற்குள் இந்த 5 தகுதிகளும் இருக்கோ அவங்க தான் முன் உதாரணமான இறை மாணவர் என்று சொல்ல முடியும். அக்யூரேட், பஞ்சுவல், ரெகுலர், அலர்ட், எவர் ரெடி. தயாராக இருப்பது, கவனமாக இருப்பது, துல்லியமாக இருப்பது, தினசரி அதை வந்து கடைபிடிப்பது, இந்த மாதிரி எல்லாத்த விட முதல் விஷயம் ரெகுலர். தினசரி ரெகுலர் அப்படின்னா தினசரி, டெய்லியும் தினந்தோறும் நான் படிப்பை படிப்பதற்கு செல்கிறேனா? ரெகுலரா போறதுக்கு கூட ஸ்கூல்ல நம்பர் கிடைக்குது இல்லையா? உங்க எல்லாரோட ரெஜிஸ்டர் இங்க மெயின்டைன் ஆகுது. உங்க ரெஜிஸ்டரோட ஆதாரப்படிதான் உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். உங்களோட ரெஜிஸ்டரை செக் பண்ணுங்க. ஈஸ்வரிய படிப்பில் நான் தினந்தோறும் படிக்கிறேனா? கை தூக்குங்க. ரெகுலரா இருக்கவங்க கை தூக்குங்க. ரெகுலரா தினந்தோறும் படிக்கிறவங்க, டெய்லி முரளி வகுப்புக்கு போறவங்க, மொபைல்ல முரளி கேட்கறதெல்லாம் ரெகுலாரிட்டி கிடையாது, வகுப்பிற்கு சென்று முரளி கேட்பவர்கள் கை தூக்குங்க. வீட்டுல உட்கார்ந்தோம் நம்ம வந்து கேட்டோம் அப்படி கிடையாது, இது ரெகுலாரிட்டி இல்ல. சரிதானே? நம்ம வந்து ஊர்ல இல்ல, உடம்பு சரியில்லை, தனிப்பட்ட விஷயம்.
ஆனா பாபா ஒவ்வொரு இடத்துலயும் நம்முடைய வித்யாலயம் அப்படிங்கறது இருக்கு. அங்க கூட நம்ம வந்து போய் கேட்கலாம். வீட்டுல உட்கார்ந்து மொபைல்ல முரளி கேட்கறதுக்கு வந்து எந்த மதிப்பெண்ணும் கிடையாது. எந்த காரணமும் இல்லாமல் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோங்கிறது இதற்கு எந்த மதிப்பெண்களும் கிடைக்காது. இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. மொபைல் இருக்கு, ஏன் நாம வந்து சென்டருக்கு போகணும்? மொபைல் நமக்கு அந்த உணர்வை கொடுப்பது இல்லை, மொபைல் நமக்கு அந்த வளர்ப்பை கொடுப்பது இல்லை. மொபைல் மூலமாக ஆன்மீக அதிர்வலைகளை நாம் அடைய முடியாது. சோ அதெல்லாம் எங்க கிடைக்கும்? நமக்கு எங்க கிடைக்கும்? பாபாவோட சேவை நிலையத்தில் தான் கிடைக்கும், சென்டர்ல தான் கிடைக்கும். அந்த பாலனை, அந்த அதிர்வலைகள், அந்த ஒரு உணர்வுகள் சென்டர்ல தான் கிடைக்கும். ஈஸ்வரிய பாலனை தொலைபேசி மூலமாக கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட ஆசிரியர் பரம்தாமத்துல இருந்து வந்து நமக்காக படிப்பு சொல்லி தராரு, மேலிருந்து கீழே இறங்கி வந்து படிக்கிறாரு. நாம ஒரு 2 மைல் தூரம் போய் முரளி கேட்க முடியாதா? ஏன் கேட்க முடியாதா? ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு முறை எங்களோட சிட்டில ரொம்ப மழை வந்தது, அவ்வளோ மழை வந்தது, எல்லா இடத்துலயுமே வந்து தண்ணி நிரம்பிடுச்சு. நான் வழியில போயிட்டே இருந்தேன். ஒரு வயோதிகர் தன்னோட 5 வயசு குழந்தை, அதாவது பேரன் அழைச்சிட்டு போனாரு. நான் கேட்டேன், இவ்வளோ தண்ணி நிரம்பிடுச்சே, நீங்க எங்க போறீங்க? உங்க பேரனை நீங்க எங்க அழைச்சிட்டு போறீங்க? அந்த தோல்ல உட்கார வச்சுட்டு அந்த தாத்தா அழைச்சிட்டு போனாரு. அந்த குழந்தையோட ஸ்கூல் மிஸ் ஆயிடக்கூடாது, அதனால நான் ஸ்கூலுக்கு அந்த குழந்தைய அழைச்சிட்டு போறேன், உங்க பேரன் எத்தனாம் கிளாஸ்ல படிக்கிறாரு? எல்கேஜில படிக்கிறாரு. புரிஞ்சிருக்கீங்களா? நீங்க புரிஞ்சுகிட்டீங்களா? இந்த எடுத்துக்காட்டு மூலமா புரிஞ்சதா? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு உங்களுக்கு புரியுதா? தாத்தாவிற்கு தன்னுடைய பேரனுடைய எல்கேஜி வகுப்பை பற்றிய கவலை அவ்வளோ அதிகமா இருக்கு. குழந்தையோட பள்ளிக்கூட வகுப்பு மிஸ் ஆயிடக்கூடாது, படிப்பு மிஸ் ஆயிடக்கூடாது. அவ்வளோ மழையில கூட அவ்வளோ தண்ணி நிரம்பி இருக்கு. தோல்ல உட்கார வச்சு அந்த குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போனாரு. நாம என்ன செய்யறோம்? கொஞ்சம் மழை வந்துச்சு, கொஞ்சம் ஏதாவது நடந்துருச்சு. நாம என்ன பண்றோம்? எந்த காரியமும் நிற்பது கிடையாது. நோய் ஏற்படுது, நாம ஏதாவது நோய்க்கு அடிமை ஆயிட்டோம். ஏதாவது வீட்டுல நடந்துடுச்சு, சாப்பிடுறத விட்டுட்டோமா? சாப்பிடும் நேரம் மிஸ் ஆயிடுச்சா? என்ன நடந்தாலும் 2 வேளை அதிகமா சாப்பிடுறோம், ஆனா முரளிய விட்டுடுறோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா முரளிய விட்டுடுறோம். என்ன நடந்தாலும் முரளியில கேப் வரக்கூடாது. இதுதான் இறை மாணவ வாழ்க்கையின் முதல் தகுதி. நம்முடைய படிப்பு மிகவும் உயர்ந்தது, மிகவும் மேன்மையானது. நம்முடைய ஆசிரியர் பரம ஆசிரியர். எனவே நாம் நமது ஈஸ்வரிய படிப்பில் ரெகுலராக இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, ஒரு பொழுதும் நாம ஆப்சன்ட் ஆயிடக்கூடாது, வகுப்புக்கு வராம இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க நோய்வாய்ப்பட்டாலும் சரி, ஸ்ட்ரெச்சர்ல படுத்துக்கிட்டு கூட நீங்க முரளி கேட்க போகணும். பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, முரளியில பாபா சொல்லியிருக்காரு. ஒருவேளை உங்க சரீரம், நீங்க சரீரத்தை விட போறீங்க, சரீரத்தை விடும் அளவிற்கு உங்க உடல்நிலை மோசமா இருக்கு, ஆனாலும் கூட நீங்க சென்டருக்கு போய் முரளி கேட்கணும். அதுக்காக தான் பாபா முரளியில சொல்லியிருக்காரு,
கங்கை கரையோரத்தில் கங்கை நீர் வாயில் இருக்கும் பொழுது உடலில் இருந்து உயிர் போக வேண்டும். கங்கை கரை எது? கங்கை கரை எது? ஹரித்வாரா? ஹரித்வார் எது? கங்கை கரை எது? பாபாவோட கிளை நிலையங்கள், பாபாவோட சென்டர். கங்கை நீர் எது அப்படின்னா தந்தையின் அமிர்தத்திற்கு சமமான முரளி. பாபா சொல்றாரு, சரீரம் விட்டாலும் கூட அந்த முரளி கேட்கும்ப உங்க சரீரம் விட்டு போறீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். சோ முரளியின் மீது அளவற்ற மதிப்பும் அன்பும் இருக்க வேண்டும். சரீரமே விட்டு போனா கூட படிப்பை நான் விட்டு விட கூடாது. எல்லாத்த விட பெரிய தகுதி இதுதான். எல்லாரும் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? ஒரு நாள் கூட கேப் விட மாட்டீங்களே. ஓகே, ரைஸ் ஹேண்ட்ஸ். நல்லா கை தூக்குங்க அப்படி இருக்கவங்க. ஓகே, இறை மாணவ வாழ்க்கையின் அடுத்த தகுதி என்னவென்றால் பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை. முரளிக்கான நேரம் 7 மணி. நாம் எப்ப போறோம்? 7 மணிக்கு போயிடுறோமா? தெரிஞ்சிருக்கீங்களா? நேரம் தவறாமை, அந்த பஞ்சுவாலிட்டிக்கு கூட மார்க் கிடைக்குது. டெய்லி நம்ம முரளி கேட்கிறோம், ஆனா பஞ்சுவலா இருக்கோமா? நேரம் தவறாமையை கடைபிடிக்கிறோமா? 7:30. எப்பொழுதும் படிப்பு சொல்லி தரக்கூடியவருக்கு மதிப்பு வைக்கணும். நம்மளோட சுப்ரீம் டீச்சர் முரளி சொல்றதுக்காக வந்துட்டாரு. அதற்கு முன்னால் நான் வகுப்பிற்கு செல்ல வேண்டும். என்னோட பிரசன்ட் அதுக்கு முன்னாடி இருக்கணும். நான் அதுக்கு முன்னாடி ரீச் ஆயிடணும். பாபா 7 மணிக்கு முரளி சொல்றாரு, நான் 7:00 அப்புறம் போறேன். இது நம்மளோட பரம ஆசிரியருக்கு ஏற்படுத்தும் அவமரியாதை. இது வந்து நேரம் தவறாமை கிடையாது. அதனால பாபா நமக்கு நியமம் சொல்லி கொடுத்துருக்காரு, விதிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காரு. முரளிக்கு முன்னால் 30 மணி நேரம் நாம் யோகா செய்ய வேண்டும். யோக பயிற்சி 30 மணி நேரம் நம்ம வந்து செய்யணும். ஒருவேளை 30 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க போகல அப்படின்னா கூட 15 நிமிடத்துக்கு முன்னாடியாவது போகலாம் இல்லையா? போகலாமா? போகலாம் தானே. எத்தனை மணிக்கு முரளி ஆரம்பமாகுது? 7 மணிக்கு. நாம எப்ப போகணும் முரளி வகுப்புக்கு? 6:30 போறது மிக நல்ல விஷயம். ஆனால் ஒருவேளை போக முடியல அப்படின்னா கூட 6:45 போறது கூட பஞ்சுவாலிட்டி. அதுக்கான மார்க் நமக்கு கிடைக்கும். சரிதானே? அடுத்த விஷயம் பஞ்சுவாலிட்டி. எப்ப முரளிக்கு நீங்க போவீங்க? எப்ப போவீங்க இனிமேல்? எப்ப நீங்க போய் ரீச் ஆவீங்க முரளிக்கு? பிஃபோர் முரளி, முரளிக்கு முன்னால். 3வது விஷயம் துல்லியமாக இருத்தல், அக்யூரேட், மிக சரியாக இருத்தல். இந்த வாழ்க்கை மிக ஒரு சரியான வாழ்க்கை. அக்யூரசி அப்படின்னா துல்லிய தன்மை. அதற்கான மதிப்பெண்கள் கூட கிடைக்கும். பாபா கிட்ட இருந்து அந்த முரளிக்கான உடை, அந்த ஒரு மெடல் பாபா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. பேட்ச் போடாதவங்க யாராவது இருக்கீங்களா? பேட்ச் போட நான் மறந்துட்டேன். எல்லாரும் போட்டிருக்கீங்களா? யாராவது போடாம இருக்கீங்களா? துல்லிய தன்மை, அதற்கான மதிப்பெண்களும் இருக்கு. ஒவ்வொரு காரியத்திலையும் நாம மிக சரியானவர்களாக இருக்கணும். சோ அந்த அளவுக்கு நம்மளோட இறை மாணவ வாழ்க்கை மிக சரியாக இருக்கும். 4வது விஷயம் மிக கவனமாக இருத்தல், அலர்ட். சங்கம யுகத்தோட ஒரு மிகப்பெரிய டைட்டில், எப்பொழுதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஆத்மா கவனமாக இருக்கோ அந்த ஆத்மா ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதுகாப்பா இருக்கும். பாபா டெய்லி நமக்கு கவனம் கொடுக்கிறாரு. சமயத்திற்கு முன்னால் நம்மை நாம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அப்ப நாம வந்து வெற்றியாளராக முடியும்,
தேர்ச்சி அடைய முடியும். கடைசி விஷயம் தயாராக இருப்பது, எவர் ரெடி, தயாராக இருத்தல். சரி, ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் சரி என்று கூறுவது. சரி என்று கூறுவதற்கான மதிப்பெண் கூட இருக்கு. நீங்களாம் ரெடியா? ஹாஞ்சின்னு சொல்ல ரெடியா? எவர் ரெடியா கை தூக்குங்க. ரெடிங்கிறவங்க கை தூக்குங்க. என்ன காரியம் கிடைத்தாலும் பாபா, எந்த சூழ்நிலையில் வைத்தாலும் பாபா, எங்கு அமர வைத்தாலும், எதை கொடுத்தாலும், எதை உடுத்த கொடுத்தாலும், எந்த சூழ்நிலையில பாபா நம்மளை வச்சிருந்தா கூட நாம என்ன பண்ணணும்? ஜி பாபா, சரி பாபா, தயார் பாபா, பாபா என்ன சேவை கொடுத்தாலும், பாபா என்ன கட்டளை கொடுத்தாலும், ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த ஐந்து தகுதிகள் நமக்குள் இருந்தால் நாம் இறை மாணவ வாழ்க்கையை நல்ல முறையில் தேர்ச்சி அடைய முடியும். இந்த அஞ்சல செக் பண்ணி பாருங்க. இந்த அஞ்சல என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு, நீங்க பர்சன்டேஜ் கொடுங்க. இந்த அஞ்சு விஷயத்துல உங்களுக்கு நீங்க பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. உங்க டைரியில நோட் பண்ணுங்க. இப்பவே செய்யணும். இந்த அஞ்சுல என்னோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, இந்த அஞ்சு தகுதிகளில் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு, தினசரி நேரம் தவறாமை, துல்லியமாக இருத்தல், கவனமாக இருத்தல் மற்றும் தயாராக இருத்தல், இந்த அஞ்சு விஷயங்களில் நான் எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ சதவிகிதம் வாங்கியிருக்கேன். பாபா நம்ம கிட்ட ஃபீஸ் வாங்குறது இல்ல, அதனால நம்ம கவனக்குறைவா இருக்கும். அப்படியா? பாபா கிட்ட நம்ம பேசுறோம் இல்லையா, நம்ம சொல்றோம் இல்லையா, பாபா கொஞ்சம் ஃபீஸ் வாங்கணும், அப்பதான் படிப்பிற்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அப்படியா? என்ன, அதனால உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க. பாபா மற்றும் பாபாவின் படிப்பின் மீது எனக்கு மகத்துவம் இருக்கா, மதிப்பு இருக்கா, அவ்வளோ மதிப்பு எனக்கு இருக்கா? ஏன் அப்படின்னா, ஞானம் என்பது ஒளி, யோகா என்பது சக்தி. ஞானத்தினால் நமக்கு பிரகாசம் கிடைக்கிறது, யோகத்தால் சக்தி கிடைக்கிறது. ஞானம் நம்முடைய ஆயுதம், யோகா நமது சக்தி. தெய்வீக குணங்கள் நம்முடைய அலங்காரம். இந்த எல்லா விஷயங்களும் சேவையில நாம ஈடுபடுத்தணும். இந்த மூணையும் நம்ம செஞ்சாதான், ஞானத்தினால் ஒளியை அடைய வேண்டும், யோகத்தால் சக்திசாலி ஆக வேண்டும், தெய்வீக குணங்களை நாம் தெய்வீக குணங்களால் நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இந்த மூன்று விஷயங்களும் சேவையில நாம ஈடுபடுத்த வேண்டும். இந்த நாலு விஷயங்களையும் முழுமையாக, இதுதான் முழுமையான படிப்பு. ஒரு சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். நாலு நாலு பேரா நின்னுக்கோங்க. நாலு நாலு பேர், ஃபோர், நாலு நாலு பேர். பக்கத்துல தூங்குறவங்கள எழுப்புங்க. நாலு பேர், நாலு நாலு பேரா, கடகடன்னு. அஞ்சு நிமிஷத்துக்கான எக்ஸசைஸ். தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எழுப்பி நாலு நாலு பேரா நிக்க வைங்க. நாலு நாலு பேரா நில்லுங்க, கொஞ்சம் எழுப்பி விடுங்க. நாலு நாலு பேரா, வேக வேகமா செய்யுங்க. நாலு நாலு பேர் நில்லுங்க, வேகமா. நம்ம மனதின் எக்ஸசைஸ் பண்ண போறோம். நாலு பேர்னா எப்படி நிக்கிறீங்க பாருங்க, கொஞ்சம் க்ளோஸா வந்து நில்லுங்க. நாலு நாலு பேர், ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர ஃபேஸ் பண்ணி நில்லுங்க. ஒன்லி ஃபோர் பாருங்க, நிறைய பேர் இல்லாமலாம் இருக்காங்க, அங்கெல்லாம் சேர்ந்து நில்லுங்க. கொஞ்சம் இடத்துல இருந்து மூவ் பண்ணுங்க. நேரம் அதிகமாயிடுச்சு, வேக வேகமா பண்ண போறீங்க. கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு கைட் பண்ணுங்க. கொஞ்சம் சிலருக்கு புரியாம இருக்கும் இல்லையா, நீங்க கைட் பண்ணுங்க. ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட், கிராஸ் மாதிரி, அந்த ஒரு எக்ஸ் மாதிரி. அப்போ
உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்மா இரண்டு நொடிகள் அந்த ஆத்மாவை ஆத்மா அப்படின்னு பாருங்க, ஒளி சக்தின்னு பாருங்க. ஒளிஷ் அந்த ஆத்மாவை ஆத்மா என்று பார்த்து அந்த ஆத்மாவின் ஒரு குணத்தை பாருங்க. அந்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடியவரை ஒளி புள்ளி என்று பார்த்து அந்த ஆத்மாவின் குணத்தை பாருங்கள். இப்ப பேர் இல்லாதவங்க ஜஸ்ட் ரெண்டு பேர் கூட பண்ணலாம். நீங்க பேர் இருக்கவங்க நாலு பேர் நில்லுங்க. சோ அந்த ஆத்மாவின் குணம் இது, அந்த ஆத்மாவின் பண்பு இது. இப்போ உங்களுக்கு நேரா இருக்கவங்கள பாருங்க, எதிர்ப்புறமா. இப்போ நேரா இருக்கவங்க உங்களுக்கு, இப்ப அடுத்தவங்க, இப்போ அந்த ஆத்மா கிட்ட இருந்து, அந்த ஆத்மா கிட்ட இருந்து எடுத்த குணத்தை இவங்க காதுல மெதுவா சொல்லுங்க. எந்த குணம் எடுத்தீங்களோ அது ரெண்டு பேருமே சொல்லிக்கணும். நீங்க பார்த்த அந்த குணத்தை சொல்லுங்க. ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு சொல்லணும், சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லணும், காதுல மெதுவா சொல்லணும். குணத்தை வாய் திறந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க கொடுத்தீங்க, வாங்கினீங்க. இப்ப இதுவரை பார்க்காத அடுத்தவங்க, இதுவரை திருஷ்டி கொடுக்காத அடுத்தவங்களை பாருங்க. வேற வேற பேரா நின்னுக்கோங்க. மத்தவங்க இப்ப உங்களுக்கு என்ன ஒரு பண்பு உங்க காதுல கிடைச்சதோ, நீங்க எந்த ஒரு பண்பை ரிசீவ் பண்ணீங்களோ அத உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு சொல்லுங்க. உங்க காதுல ஒரு குணத்தை இப்ப சொல்லி இருப்பாங்க இல்லையா, அத உங்களுக்கு முன்னாடி இப்ப இருக்கவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லணும், வாய் திறந்து சொல்லுங்க. திருஷ்டியில சொல்றது இல்ல, உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வாய் திறந்து சொல்லுங்க, காதுல சொல்லுங்க, அந்த குணத்தை சொல்லுங்க. நீ இப்ப சொல்லி இருப்பீங்க இல்லையா, இப்ப ஒரு குணத்தை பாத்தீங்க, அத உங்க முன்னாடி இருக்கவங்களுக்கு சொன்னீங்க, அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு சொன்னீங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஃபைனல். இப்ப என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கோ உங்க காதுல கிடைச்ச குணம் தான் உங்களோட ஃபைனல். இது இந்த பட்டிக்கான பிளஸ்ஸிங். பாப் தாதா இந்த குணம், இந்த வேல்யூ, இந்த ஒரு இதை வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கிஃப்டை கூடவே வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அது பெஸ்ட். உங்க எல்லாருக்கும் என்ன கிடைச்சது, ஒரு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லலாம். இந்த ஃபைனலா கிடைச்சது உங்களுடைய இந்த குணம, இது உங்களுக்கான பரிசு. இதை தான் இங்கிருந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க. ஓம் சாந்தி. எல்லாரும் உங்க இடத்துல உட்காந்து யோகா பண்ணிட்டு போகலாம்.